पीएम केयर्स फंड में दान कर रहे हैं। கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கொரோனா பேரிடர் உருவாக்கிய பொருளாதார அவலச்சூழல் நம் அனைவரின் வாழ்வையும் பதம் பார்த்திருக்கிறது. அதனால்தான் அதை பேரிடர் காலம் என்கிறோம். கொரோனா உருவாக்கிய பேரிடர் காலத்தில் மக்கள் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த அதே நேரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் பிஎம் கேர் எனப்படும் பிரதம மந்திரி குடிமக்கள் உதவி மற்றும் அவசரகால நிவாரண நிதியம். இந்த அமைப்பை கொரோனா பேரிடர் காலத்தில் உருவாக்கியது மத்தியில் ஆளும் பாஜக அரசு. ஆனால் இந்த பிஎம் கேர் பற்றி அடுத்தடுத்து வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சியானவை. 2020 கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவிக்கொண்டிருந்த மார்ச் 27 பிஎம் கேர் நிதியத்திற்கு நிதியளியுங்கள் என்று பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்தார். இந்தியா கொரோனாவை எதிர்கொள்ளவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற இக்கட்டான சூழல்களை எதிர்கொள்ளவும் இந்த நிதியானது உதவியாக இருக்கும் என்றார் பிரதமர் மோடி. இதோ ஓராண்டுகள் ஓடிவிட்டது. இந்த ஓராண்டில் மக்களும் மாநில அரசுகளும் எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த தேவைகளை பிஎம் கேர் ஓரளவுக்கேனும் நிவர்த்தி செய்ததா? பொதுவான மக்களும் யாவும் இருக்கும், கொரோனா பேரிடர் வந்தபோது உலகம் முழுக்க வந்தது. இந்தியாவிற்கு அந்த நோய் வருவதற்கு முன்பே அது குறித்தான எவ்வித முன்னேற்பாடுகள் செய்யாமல் அமெரிக்க அதிபருடைய வருகைக்காக காத்திருந்து மக்கள் அல்லோலப்பட்டு வீதிகளெலாம் மறைச்சு அதிபர் வந்தால் போதும் இதான் புது இந்தியான்னு காட்டுவதற்கு மோடி அரசாங்கம் சில வேலைகள் செஞ்சது. திடீர்னு ஒரு மன இறுக்கத்துக்குள்ளாகி மக்கள்லாம் அவதி வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஒரு ஒரு அதாவது எங்கேயும் மருத்துவமனை இல்லை, எங்கேயும் மருந்து மாத்திரைகள் இல்லை, இப்படி ஒரு அபலமான நிலை இருந்தது. அப்போ உடனே வந்து இந்தியாவுடைய பிரதம அமைச்சர்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது, அன்பான மக்களே எங்களுக்கு உதவுங்கள், இந்த நிதி வந்து உங்கள் உயிர் காக்கும், இந்திய மக்களுடைய உயிரை காக்கும், உலகம் முழுக்க பாருங்கள், இப்போ பிரிட்டிஷை பாருங்கள், இங்கே அமெரிக்காவை பாருங்கள், கனடாவை பாருங்கள், எப்படி இறந்துக்கிருக்காங்க, நீங்கள் கொடுக்குற இந்த ஒவ்வொரு ரூபாயும் இந்த நாட்டை பாதுகாக்கும் விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரத்தை நம்பி மக்கள் வந்து இது இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கேட்குறார்கள், உடனே அனுப்புவோம் சொல்லி பணம் அனுப்புனாங்க. அது ஆண்டாண்டு கால உள்ள நடைமுறை தானே. முதன் 5 திட்டம் வருகிற போதே அரசியல் சட்டத்தில் ரெண்டு நிதி வந்து, ஒன்று சிறப்பு நிதியாகவும் ஒன்று அவசர நிதியாக வைக்கப்பட்டது. அந்த அவசர நிதிகளை வந்து பெரும்பாலான வந்து அந்த பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டிலையும் இன்னொன்று மாநில அரசு பொறுத்துள்ள முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டிலையும் எப்பவுமே இருக்கும். அதான் வந்து முதல்வர் நிவாரண நிதி, பிரதமர் நிவாரண நிதி என்று பேர் வைக்கப்படும். அப்படி பிரதமர் நிவாரண நிதி தானே சொல்லி உலகம் முழுக்க இருக்கிற இந்தியர்கள், இந்தியாவை நேசிக்கிற பிற மனிதாபிமானம் கொண்ட பிற அமைப்புகள், இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள்லாம் சேர்த்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் அனுப்பினாங்க. அதற்கு முன்பு 2019-18 மட்டும் ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ எந்த பேரிடரும் இல்லாத காலத்தில் கூட தோராயமாக ஆண்டுக்கு 9,000 கோடிகளுக்கு பணம் வந்திருக்கு. அப்போ ஒரு பேரிடர் காலம், ஒரு நெருக்கடியான காலகட்டம், பிரதமர் நம்பி நம்ம கொடுக்கலான்ட்டாங்க. உண்மையிலேயே எவ்வளோ பணம் வந்து எல்லாம் போக ஒரு கட்டத்தில் இந்தியா நிதி நெருக்கடி விட்டு பேசப்படுகிற போது தனியாராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து மோடியுடைய அந்த மோடி படம் போட்டு இது இந்தியாவுடைய அரசு நிதி என்று அரசு லட்சணங்களை பயன்படுத்தி பிரதமருடைய அஃபீசியலாக வரப்பட்ட இந்த நிதி எவ்வளவு நிதி வந்தது என்று ஒரு ஆர்டிஐ கேட்குறாரு. அப்போ மரியாதைக்குரிய பிரதம அமைச்சகத்திலேருந்து நீங்கள் இதை கேட்க முடியாது, இது இயல்பாக இருக்கக்கூடிய பிரதமர் அக்கௌண்ட் இல்லை, இது இந்த கொரோனா பேரிடர் நிதிக்காகவே சிறப்பாக 1908 ட்ரஸ்ட் சட்டம் ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதில் ட்ரஸ்ட்டுடைய தலைவராக மரியாதைக்குரிய மோடி அவர்களும் அதனுடைய இன்னபுற உறுப்பினர்களாக பாதுகாப்புத்துறை அமைச்சர்களையும் நிதியமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் போட்டு நாங்கள் வசூல் பண்ணோம், இதை கொடுக்க முடியாதுன்னு ஒரு பெரிய ஒரு பேரடியான ஒரு செய்தியை சொன்னாங்க. ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் இது தனியார் ட்ரஸ்ட்டுங்க, இது பிரதமருக்குன்னு வைக்கப்பட்ட ட்ரஸ்ட்டுங்க, நான் கொடுக்க முடியாதுன்றாங்க. உடனே நீதிமன்றம் அதே பதில் சொன்னாங்க. அப்போ நீதிமன்றம் கேட்டது, ஏன் ஏற்கனவே பிரதமர் ஒரு நிதின்னு ஒன்று நிதிச்சு அந்த நிதி என்னாச்சு, அதுலேயே வாங்கப்படலை, இதை ஏன் சிறப்பாக நீங்கள் உண்டு பண்ணீங்க, இதுக்கான கணக்கை நீங்கள் கணக்கை சொன்னால் என்ன, நீங்கள் கேட்குறபோது ஒரு வெறும் 3,000 கோடிக்கு மட்டும் கணக்கை சொன்னாங்க. நீதி எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளவு வரப்பட்டது, எவ்வளவு செலவழிக்கப்பட்டது, இந்த நிதியை எங்கள் வெளிப்படைத்தன்மை கொடுத்தே இல்லை. 1948 பிரதம மந்திரி நிவாரண நிதி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கும்போது புதிய அமைப்பு பற்றி அப்போது எவரும் கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் பிரதமர் மோடி அவர்களால் துவங்கப்பட்ட
பிஎம் கேர்ஸ் என்ற புதிய அமைப்பு இந்த பேரிடர் காலத்தில் மக்களுக்கு பயன்படவில்லை என்பதோடு அது பற்றி பல தரப்பினரும் கேள்வி எழுப்பிய போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்தது. அது ஒரு அரசு அமைப்பே அல்ல, தனியார் அமைப்பு என்பது வெட்ட வெளிச்சமானது. பிஎம் கேர் ஃபண்டு வந்து அதற்கு அது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமாக என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் நிவாரண நிதினு இருந்தால் கூட அதை காங்கிரஸ் முறையாக பயன்படுத்தலை, வெளிப்படைத்தன்மை இல்லை, எனவே நாங்கள் அதுக்கு மாற்றாக பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதனுடைய தோற்றம் முழுவதும் வந்து பிஎம் கேருங்கிறது ஒரு அரசு நிதி என்கிற தோற்றம் இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎம் வட்டி கடைன்னு எங்கேயும் ஒரு பெயர் வைக்க முடியாது, பிரைம் மினிஸ்டர் பிரதமருடைய வட்டி கடை அப்படின்னு சொல்லி, அல்லது யாராவது பிரதமர்னு ஒரு பெயரை பயன்படுத்த முடியாது. நரேந்திர மோடி மளிகை கடைன்னு ஒருத்தர் வச்சுக்கலாம், ஆனால் பிரதமர் என்கிற பெயரை பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய ட்ரஸ்டியாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க நாலு பேர்னு சொன்னாங்க. ஒன்று பிரதமர், ரெண்டாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர், மூணாவது உள்துறை அமைச்சர், நாலாவது நிதியமைச்சர். இந்த பதவி பெயரை சொல்லுகிற போது இவங்கெல்லாம் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர். நீங்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இருப்பாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் இப்படி சொன்னாங்க. இப்படி சொன்னது மூலம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு அரசுக்கான நிதி திரட்டுகிற ஏற்பாடு, அரசு நிதி திரட்டும் என்று, அதை குறிப்பாக கொரோனாவுக்கு பயன்படுத்தும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரணத்தினால தான் என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் போன ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் சம்பளத்தை அவங்க பிடிச்சாங்க. இது தவிர மத்திய பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள்ட்டையும் வாங்கினாங்க. அடுத்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் ஃபண்டு, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் இருக்கு, அது வந்து பெருநிறுவனங்கள் நீங்கள் பிஎம் கேருக்கு ஃபண்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து வரி விலக்கு உண்டு. ஆனால் முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வரி விலக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ இது எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு அரசினுடைய ஃபண்டு என்கிற தோற்றம் தான் அதில் இருந்தது. இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே govt.in என்கிற இணையதளத்தில் தான் இதை பண்ணாங்க. இது தவிர என்ன பண்ணாங்கன்னா, 2020 ஏப்ரலில், ஆனால் ஏப்ரல் நடுவில்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபி வந்து இந்த நிதிக்கு நீங்கள் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி அதனுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்தாங்க. பட் இதெல்லாம் வசூல் செய்து முடித்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதை வெளியில் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது வந்து அது கோர்ட்லேயே அவங்க சொல்கிறாங்க, இது வந்து இது ஒரு ப்ரைவேட் ஃபண்ட் என்று சொல்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் ஃபண்டு எப்படி கவர்மெண்ட்டினுடைய இணையதளத்தில் இடம்பெற முடியும்? இந்திய அரசாங்கத்தினுடைய நான்கு முக்கிய அமைச்சர்கள் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக எப்படி இருக்க முடியும்? ஒரு ப்ரைவேட் ஃபண்டுக்கு எப்படி அரசு ஊழியர்கள்ட்டையும் பொதுத்துறை ஊழியர்கள்ட்டையும் எடுக்க முடியும் என்கிற கேள்வி இருக்குது. பணம் எடுக்க வாங்க முடியும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருந்து விலக்கு, அரசு தணிக்கையில் இருந்து விலக்கு, யாரிடமிருந்து நிதி பெறப்படுகிறது, எவ்வளவு நிதி சேர்ந்துள்ளது என்பது பற்றியெல்லாம் வெளிப்படை தன்மையின்மை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமும் டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கின் மூலமும் அம்பலமானது. பிரதமரின் பெயரில் நிதித்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் உறுப்பினராக கொண்டு இந்தியாவில் லட்சணையை பயன்படுத்தி இந்தியாவுடைய இணையதளத்துக்குள், அரசு இணையதளத்துக்குள் வாங்கிய பணத்துக்கு கணக்கு கேட்டால் இல்லை முடியாதுங்கன்னு பல்வேறு கதைகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மோசடியான ஒன்று. அதான் நம்ம நான் குறிப்பிட்டு சொன்னேன், 2019 முன்பு தோராயமாக ஆண்டுக்கு சராசரியாக 9,000 கோடி ரூபாய் இங்கே வந்திருக்கு. இது பேரிடர் காலம். ஏன்னா ஒரு எவ்வளோ மன இருக்கத்தில் தான் நமக்கு தான் தெரியும். நான் அனுப்பியிருக்கேன், பார்க்குற மக்கள் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. ஏன்னா ஒரு இது இதுதான் தேசப்பட்டிருப்பது. தேசத்தை எல்லைகளை காப்பதல்ல, அரசு சிரமத்தில் இருக்கும் போது அரசுக்கு உதவுவது தான். அப்படி சராசரியாக இப்போ முன்னாடி காலங்களில் ஆண்டுக்கு 900 கோடி வந்ததை இங்கே வெறும் 3,000 கோடியோட கணக்கை முடிச்சுட்டு இதுவரைக்கும் கணக்கு காட்டலைனா இது என்ன அக்கௌண்டபிலிட்டி? இது என்ன நேர்மை? மற்றவர்களை குறை செல்வதற்கு உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சமாவது கூச்சப்பட வேண்டாமா? ஏனென்றால் இவர்கள் முழுக்க முழுக்க அரசு பணத்தை எடுத்து கையாடி இருக்கிறார்கள். இந்த பணம் எந்த பிற அமைப்புகளுக்கு போச்சா, மத நிறுவனங்களுக்கு போச்சா, மத சேவைகளுக்கு போச்சா, இப்போ பணம் இருப்பு இருக்கா, எதையுமே தெரியாது. ஆனால் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது, அரசு ஒன்று
வரி போட்டிருந்தால் இல்லை கட்டணம் கேட்டால் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும்ங்கிறது. உடனே இப்போ பிரதமர் அலுவலகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதை டெஸ்ட்டுங்கிறாங்க. டெஸ்ட் ஆக்ட் படி 1908 அந்த டெஸ்ட் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட டெஸ்ட்டாக இருந்தால், யார் டெஸ்ட் உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்க பெனிபிஷரிக்கும் டெஸ்ட்டுக்கு உதவுறவங்களுக்கும் பணம் கொடுக்கணுங்கிறாங்க. இதுதான் இங்கே சிக்கல். அப்போ பெனிபிஷரியாக இருக்கக்கூடிய மக்கள், இதுக்கு பணம் கொடுத்த மக்கள், இவங்க ரெண்டு பேருக்கு எந்த பதிலுமே இல்லை. ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு 18G, அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு செலுத்த வேண்டிய இன்ன பிற சலுகைகள் எல்லாம் கிடச்சிருக்கு. பணம் கொடுத்த எங்களுக்கு பணம் கோடி கோடியாக கொடுத்தாலும் 1 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் அரசாங்கத்துக்கு கணக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்குது. அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்குது. ஆனால் டெஸ்ட் சட்டத்தின்படியாவது அரசியல் திட்டத்தில் வரல, நடைமுறைக்கு வரல, அந்த டிரஸ்ட் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட அந்த டிரஸ்டாவது கணக்கை கொடுங்கன்னா, இதுவரைக்கும் டிரஸ்டுடைய தலைவர் மோடியும் வாய் திறக்கல, டிரஸ்டுடைய உறுப்பினர் இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் அமையார் அவர்களும் வாய் திறக்கல. இது மிகப்பெரிய வெளிப்படைத்தன்மையற்ற போலித்தனமான நடவடிக்கை நான் சொல்றேன். இந்திய அரசின் டொமைன், அரசு சின்னம், பிரதமர் படம் போட்டு நிதியை கோரிய போது அது அரசு நிதி என்றே அத்தனை பேரும் நம்பினார்கள். பிஎம் கேர்ஸ் நிதியத்தின் தலைவராக பிரதமரும் 3 அமைச்சர்களும் கூடுதலாக 3 என மொத்தம் 6 இதன் அறங்காவலர்களாக இருப்பார்கள் என்று மத்திய அரசு சொன்னது. அநேகமாக இந்த பூமி பந்தினுடைய மிகப்பெரிய துயரமாக அவலமாக அது இருந்தது. இந்தியாவினுடைய கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் நடக்க முடியாதவர்களும் தூக்கி சுமந்து கொண்டு தங்களுடைய ஊர்களுக்கு எப்படியாவது போய் சேர்ந்து, அப்படி எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும். உயிர் பிழைத்து இருந்தாலும் சரி, அல்லது இறந்தாலும் நம்ம உறவுகளோடு இறப்பது அவசியம் என்கிற முறையில் போயிட்டு இருந்தபோது, அவர்களுக்கான கட்டணத்தை, ரயில் கட்டணத்தை கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகலை. அதில் கூட எப்படி நேர்மை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் லாவ் அகர்வால் அவர் வந்து 2 சொல்லியிருக்கார், இந்த ரயில் கட்டணம் முழுவதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது, ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதுன்னு சொன்னார். ஆனால் உண்மையில் 1 நயா பைசா கூட, நான் சொல்கிறது 1 நயா பைசாவை கூட ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அஃப்கோர்ஸ் எந்த அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாலும் கவர்மெண்ட் தான். இப்போ நீங்கள் தடுப்பூசி மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஒரு பக்கம் கேட்டிங்கன்னா, எதுக்கு பெட்ரோலில் வரி போடுறீங்க அப்படின்னு சொன்னால், பெட்ரோலுக்கு வரி போட்டால் தான் நாங்கள் இலவசமாக தடுப்பூசி கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் தடுப்பூசி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் என்று பாஜக தலைவர்கள் பேசுவாங்க. இதில் எதுலேயுமே அவங்கக்கிட்ட ஒரு நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. இந்த நேர்மையின்மை என்பது பிஎம் கேர் ஃபண்டு உருவாக்கப்பட்டது, செலவழிக்கப்படுவது, பராமரிக்கப்படுவது, அது குறித்தான விவரங்களை வெளியிடுவது, இது அனைத்திலும் அந்த நேர்மையற்ற தன்மை வெளிப்படுகிறது என்பதுதான் அவர் சொல்லுவாங்க. இந்த நிதியை தணிக்கை செய்ய நியமிக்கப்பட்டுள்ள தனியார் அமைப்பின் பெயர் சார். இதன் தலைவர் குப்தா. இவரை பாஜக அனுதாபி என்கிறார்கள். இவர்தான் மேக் இன் இந்தியா பற்றி நூல் ஒன்றை எழுதினார். 20 மில்லியன் ரூபாய் பிஎம் கேருக்கு நன்கொடையாகவும் கொடுத்துள்ளார். ஆனால் இது எந்த மக்களுக்கும் உதவவில்லை என்பதுதான் வருத்தமான செய்தி. நீங்கள் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மிகவும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஒன்றிய மாநில அரசு உறவுகள் கொடுத்து பெரிய விவாதிக்கப்பட்டது. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்பு 4 வரிகள் இருந்தது, பெரும்பாலும் மாநில அரசு வரி போட்டுக்கலாம், அதை வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு பிரித்து கொள்ளும். ஆனால் ஒரே நாட்டில் ஒரே இரவில் வந்து ஒரே நாடு ஒரே வரின்னு ஜிஎஸ்டி நடைமுறை கொண்டு வந்த பின்பு, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநிலங்களுக்கு வர வேண்டிய வருவாய் இனங்களை, வரிகளை, கட்டணங்களை இதுவரைக்கும் எந்த மாநில அரசுக்கும், பாஜக ஆளுகிற மாநில அரசுக்கு கூட போதிய அளவு உரிமை சார்ந்து கொடுக்கப்படலை. தமிழ்நாட்டுக்கு ஏற்றால் 30,000 மேலெல்லாம் இன்னும் நிலுவைத்து வர வேண்டிய நிலுவைத்து இருக்குது. இந்த பேரிடர் காலத்தில் சொன்னாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருங்கண்டாங்க. இந்த பேரிடர் காலத்தில் ரெண்டு முக்கியமான நடவடிக்கையை மோடி அரசு அரசியல் சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு எதிராகவும் பண்ணிச்சு. ஒன்று, ரிசர்வ் பேங்கில் இருந்த அரசு பணத்தை எடுத்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. இன்னும் அங்கே வைக்க வேணாம் பணத்தை, எங்களுக்கு தேவைப்படுதுனாங்க. இன்னொன்று, கார்பரேட் டேக்ஸ் என்று சொல்லப்படுகிற பெருநிறுவனங்களிலிருந்து வாங்குகிற வரியை இனிமேல் நீங்கள் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வரியை நேரடியாக எங்களுக்கு கொண்டு வாங்கண்டாங்க. அப்போ இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டின்படி, பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டின்படி மாநில அரசுகள், எல்லா மாநில அரசுகளும், அன்றைய அதிமுக அரசு கூட கடிதம் எழுதிச்சு, அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய தளபதி கூட ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசு எழுதினாங்க. கடன் வாங்குகிற அளவை தகர்த்துங்க, வருவாயை விட 3 குறைவாக நீங்கள் கடன் வாங்க முடியாத அளவு வேணாம், ஏன்னா நிதி பற்றாக்குறை இருக்குது, நீங்கள் நிதி தள்ள வரியும் போட முடியாது, மக்களிடம் வாங்க முடியாது, அப்படி தளர்த்துங்கனாங்க. அவ்வளவு ஃபினான்சியலான குறி, ஒரு ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருந்த நேரம் அந்த நேரம். அந்த சமயங்களில்
மக்களாக தன்னார்வமாக வந்து தன்னார்வலராக பிரதமருக்கு கொடுத்த நிதி என்னாச்சு என்று கேட்டால், அதற்காக செலவிடப்பட்டதா என்று கேட்டால், வெறும் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி 9,000 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய வருமானம் என்றால் இயல்பான கால பேரிடர் இல்லாத இயல்பா யாரா புறவலர்களோ இல்லை செல்வந்தர்களோ சாதாரண மக்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாய் வந்திருந்த அந்த நேரத்தில் கூட விளம்பரம் போட்டு எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நெருக்கடியாக இருக்கோம் சொல்லி கேட்ட அந்த அரசு எதற்கு செலவழித்துன்னு கேட்டால், நாங்கள் வந்து 1,000 கோடி ரூபாய் நாங்கள் பிசிஆர் கிட்ஸ் வாங்க செலவழித்தோம், 1,000 கோடி கவச உடைகள் செலவழித்தோம், 100 கோடி ரூபாய் நாங்கள் வந்து மாத்திரைகளுக்கு தடுப்பூசிக்கு செலவழிச்சாங்க. அப்போ மீதி பணம் என்னாச்சு? அப்போ வந்ததுக்கான கணக்குன்னு அதைத்தான் மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் ஜனநாயக முறையில் கேட்குற கேள்வி. பிரதமர் என்பவர் தனியார் நிறுவனத்தின் ஆலோசகர் என்றால் அது தனியார் சட்டத்துக்காக கட்டுப்படுங்க, நீங்கள் ட்ரஸ்ட்டாக வச்சுக்கோங்க. உண்மையிலே ட்ரஸ்ட் தான் அது. நீ அரசியல் சட்டத்தை மதிப்பதில்லை, வரி போடுகிற இனங்களை மதிப்பதில்லை, அரசியமைப்பு சட்டம் சொன்ன ஒன்றிய மாநில உறவு குறித்து மதிப்பதில்லை, நீங்கள் ட்ரஸ்ட்டாகவே செயல்படுங்க. மரியாதைக்குரிய அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ட்ரஸ்டுடைய உறுப்பினராகவே செயல்படட்டும். குறைந்தபட்சம் ட்ரஸ்ட்டுக்கு நம்பி பணம் கொடுத்தாங்கல்ல, அவர்கள் கேட்குற போது அந்த பணத்தை என் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் அந்த ட்ரஸ்டால் பலன்படுகிற ஒரு இந்திய குடிமகன் ட்ரஸ்டி ஆக்ட் படி நீங்கள் என்ன போட்டுருங்க, அந்த ஆக்ட் படி இதில் யாருக்கு பலன் என்றால் ஒரு ஃபண்டிசரி இருக்கணும், ஒரு ட்ரஸ்டிய நோக்கம் இருக்கணும். இந்த பிஎம் கேர் ட்ரஸ்ட் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்றால் கொரோனா பேரிடரை எதிர்கொள்வதற்காக. யாருக்காக? மக்கள் பாதிப்படைந்தால் அந்த மக்கள் கேட்கறது பதில் சொல்லணும்ல. அதுதான் நீதிமன்றம் கேட்டது. நீங்கள் எவ்வளவு வந்தது, எப்படி செலவழிக்கப்பட்டது? இதுவரைக்கும் 3,200 கோடி ரூபாய்க்கு கணக்கு கட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வந்த பணம் கொடுத்து இதுவரை கணக்கு காமிக்கப்படவில்லை. இதைத்தான் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் பொதுமன்றத்தில் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கார்கள். இதுவரைக்கும் 2 காதுகளை இருக்க பொத்தி கொண்டு தேச பலன் தேச நலன் என்றே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் கேள்வி கூத்தா நான் பார்க்குறேன். இந்த நிதியம் துவங்கப்பட்ட ஒரே வாரத்தில் 6,500 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. இந்த ஓராண்டில் எவ்வளவு நிதி கிடைத்தது என்று எந்த தகவல்களும் இல்லை. ஆனால் சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு பிஎம் கேர் நிதியில் பணம் குவிந்து கிடக்கலாம் என்கிறார்கள் ஊடகவியலாளர்கள். இந்த அரசாங்கம் வந்தோடனே நீங்க இவங்க ஒரு அரசாங்கம் நடத்துவதற்காக வரலைங்கிறத முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சமூகத்தை இரண்டாக பிளப்பது என்பது அவங்களுடைய ஒரு நோக்கம். அப்படி பிளக்கிற போது இதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று இந்தியாவினுடைய நீதித்துறை, நிர்வாகத்துறை உள்ளிட்ட எல்லா அம்சங்களிலும் அவர்களுடைய ஆட்களை, அவர்களுக்கு தேவையான ஆட்களை கொண்டாந்து வைக்கிறாங்க. அவங்களுடைய முதல் வேலை இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயகப்படி இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் சீர்குலைப்பது தான். அதாவது தாங்கள் சீர்குலைத்தால் அது கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆனால் சீர்குலைக்கும் போது யாரெல்லாம் கேள்வி கேட்கணுமோ, அது உளவுத்துறையாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், நிர்வாகத்துறையாக இருக்கலாம், இவர்கள் யாரையும் அவங்க வந்து விட்டு வைக்கிறதில்ல. ஒரு அரசு அமைப்புன்னா அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னவாக இருந்தால் கூட நீங்கள் நம்முடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ, அல்லது அந்த குறிப்பிட்ட துறையினுடைய சட்டம் என்ன சொல்லுதோ, அல்லது நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுதோ, அதன் அடிப்படையில் தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு ஃபண்டையே பிஎம் கேருங்கிற பேரையும் இப்படி வச்சுக்கிட்டு பொதுத்துறையில் வாங்கிட்டு அரசு ஊழியர்கள்கிட்ட வாங்கிட்டு அதெல்லாம் அதுக்கு வரி விலக்கும் வாங்கி கொண்டு நான் இதை வந்து யாருக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்கிறது அதிகாரத்தை ஒரு பக்கம் பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் வசூலிப்பது. அதே சமயத்தில் அந்த அதிகாரம் வருகிற போது எல்லா அதிகாரத்திற்கும் சில பொறுப்புகள் இருக்குது. பொறுப்புகளிலிருந்து தட்டி கழிப்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. எனவே அதிகாரிகளும் அப்படித்தான் இருக்காங்க. கொரோனா பேரிடரை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியோடு மாநில அரசுகள் எதிர்கொண்டு வருகிறது. கொரோனாவால் இறந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்றில், ஆமாம், இழப்பீடு வழங்க வேண்டும், ஆனால் அதை மாநில அரசுகள் வழங்கும் என்றது மத்திய அரசு. மக்கள் படும் துன்பங்களில் கை நனைக்காமல் மாநில அரசுகளின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு உதவாமல் இப்படி ஒரு நிதியம் ஏன், எதற்கு என்பதுதான் நம் அனைவரின் கேள்வியும்.